ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஜாஸ். நெக்ஸ்ட் டுடே நம்ம பார்க்க போகிற கிளாஸ் ஒரு முகூர்த்தம் மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த முகூர்த்தம் மேக்கப் லுக்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்னென்ன பண்ணோன்றதை நம்ம இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கிரிஜாஸ் யூனிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் சேம் கிரிஜாஸ் யூனிக் தான். இன்ஸ்டா ஐடிலையும் போய் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முதல் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோன்றதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் நாலேஜ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஹேர்டோ தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஹேர்டோக்கு மார்னிங் வந்து அவங்க முகூர்த்தம் ஜடை வைக்க சொல்லியிருக்காங்க. ஜடை மீன்ஸ் வந்து வேணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பில்லை மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பில்லை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் பஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைட் பஃப் வச்சு இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லுக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கில் வந்து நம்ம வந்து சௌரியை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேர்ஸ்டைல் பண்ண போகிறோம். பேக் கோம் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு பேக் கோமிங் டெக்னிக் எல்லாமே தெரிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் நம்மளோட சேனல் செக் பண்ணிக்கோங்க. பேக் கோம் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் பஃப் வந்து செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பேக் வந்து சௌரி வச்சு பின்னுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து பண்ணிவிட்டு தான் நீங்கள் சௌரி ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்போயுமே ஃப்ரண்ட் லுக்கை முடிச்சுட்டு பேக் சைடு வந்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி பஃப் வந்து கொஞ்சம் எதாவது டவுன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். லைட்டாக டெய்ல் கோம் வச்சு நம்ம புல் பண்ணி விட்டாவே நமக்கு வந்து அது அழகாக நீட்டான ஒர்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபுல் லுக் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நெத்திச்சுட்டி கன்ஃபார்மாக நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். பஃப் வைக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், வச்சுட்டும் ஃபிக்ஸ் பண்ணலாம். வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இந்த மாதிரி நீடலில் வந்து த்ரெட் போட்டு நல்லா பேக்கில் அந்த பஃப் வச்சு இங்கே பாருங்கள் எண்டு ஹேர்பின் குத்துனீங்களா அது வரைக்கும் இழுத்துட்டு போய் அதை கரெக்ட் இழுங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா புல் பண்ணி இழுத்தீங்கன்னா இந்த நெத்திச்சுட்டியில் தேவையில்லாத பார்ட் எல்லாமே உள்ள அந்த பஃப் உள்ள போய் ஹைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெத்திச்சுட்டியில் அந்த பெண்டன் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி அவங்களுக்கு நான் இப்போ செட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போ இந்த லுக் வந்து பார்க்கும்போது வெறும் அந்த பெண்டன் மட்டும்தான் செட் ஆகிருக்கும். அழகாக இந்த இது பாருங்கள், இந்த பெண்டன் மட்டும் வெளியில் தெரியும் பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் ஊசி வச்சு பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டே பஃப் வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நெத்திச்சுட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நீங்கள் வைக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃப்ரண்ட் லுக் முடித்ததுக்கப்புறம் நான் பேக் வந்து சௌரி அட்டாச் பண்ணுறேன். சௌரி அட்டாச் பண்ணுறதுக்கு சேம் இந்த மாதிரி சௌரியை வந்து ஹெட்டுக்கு தலையோட நடு பார்ட்டில் வச்சு நீங்கள் லைட்டாக உள்ளே இருக்கிற முடியை எடுத்து பின்னிட்டீங்கனாவே இந்த சௌரி வந்து மூவே ஆகாது, கழண்டும் வரதுக்கு சான்ஸே இருக்காது. ஓகேங்களா. இப்போ நல்லா டைட்டாக பின்னிக்கோங்க. பின்னிட்டு நீங்கள் அதுக்கு அந்த முடியோடையே அட்டாச் பண்ணி நீங்கள் சௌரியும் அவங்களோட ஓன் ஹேரோட அட்டாச் பண்ணி சௌரியும் பின்னிடுங்க. இப்போ நான் இவங்களோட ஜடைக்கு வந்து நான் இவங்களுக்கு நெட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை. நெட்டு எதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த குட்டி குட்டி முடி அந்த வேவி ஹேர்லாம் வெளியில் தெரியாமல் ஒரு நீட்டான லுக் தெரியணுன்றதுக்காக தான் நம்ம வந்து சௌரி வைக்கும் போது நெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் இவங்களுக்கு நான் வைக்க போகிறது வந்து அந்த பூ பில்லர் இல்லைங்களா ஜடையிலேயே அந்த பில்லை தான் வைக்க போகிறேன். பில்லைனா பில்லை வச்ச பூ சுற்றி வச்ச ஜடை பில்லை. அதனால் அது என்ன பண்ணுன்னா இவங்களோட முடி வந்து அதில் போய் மறைஞ்சிரும். அதனால் நான் நெட்டை யூஸ் பண்ணாமல் ஒன்லி குஞ்சம் வச்சு இந்த ஜடையை வந்து நான் பின்னி ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே வந்து வேணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம என்ன பண்ணோன்னா பில்லை வச்சு செட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ பாருங்கள் ஜடை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது வந்து வேணி தான். வேணியில் ஃபஸ்ட்டு கோல்டு கலர் அண்டு ஒயிட்டு அண்ட் வந்து மெரூன் இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் கலர் வந்து டிஃபர் பண்ணி வைக்கலாம். நம்ம வைக்கிறதும் ஒரு ஐடியானா கிளைண்ட்டுக்கிட்டையும் கேட்டுட்டு நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி வேணியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பில்லையை வந்து செட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பில்லை செட் பண்ண பிறகு வந்து நிறைய கேப் இருந்தது. இப்போ அந்த கேப் வந்து தெரியறது வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஹைட் பண்ணணும்னா இந்த மாதிரி நமக்கு வெட்டிங்க்கு இந்த ரிசப்ஷனுக்கு எப்படியும் இந்த ஃப்ளவர் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டேஜ் வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க.
அதனால் நான் அங்கேருந்து அந்த ஒரு ரெண்டு ஃப்ளார் எடுத்துகிட்டு வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் இந்த வந்து சாரி இந்த டெக்கரேஷன் ஃப்ளாரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கினேன். இந்த மாதிரி நீங்களே ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக கூட நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் இன்னும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாக காட்டலாம். இப்போ பில்லு இல்லையேன்ட்டு நீங்கள் யோசிக்க வேணாம். அதுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ், கண்டிப்பாக ஃப்ளார்ஸ் வந்து நம்மளோட சத்திரத்தில் இல்லாமல் இருக்காது. இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சு அந்த கேப் உள்ள ஏரியாவில் நீங்கள் கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பில்லு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பில்லையே கூட வச்சு நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிங்கனாவே அழகான அந்த லுக், ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரே ஒரு பூ தான், மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சேன், இதுலேயே அழகான ஃபினிஷிங் லுக் கிடச்சிருக்கு. இப்போ மார்னிங் வெட்டிங்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்காது, அதனால் டைம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக எல்லா ஒர்க்குமே முடியுங்க. இப்போ ஃபினிஷிங் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வெள்ளையை வச்சுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவங்க ஃபேஸ் பாருங்கள், இவங்களுக்கு அந்தளவு மார்க் இருக்காது, ஆனால் ஃபேஸ் வந்து கிளியராக தான் இருக்கும். இவங்களுக்கு மார்னிங் பண்ணுறதும் நம்ம ஹெச்டி மேக்கப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எம்ப்ராய்சரி மாய்ஸ்சரைசர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கினேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம என்னோடய ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஐ மேக்கப் முடிச்சுட்டு தான் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேம் ஐ மேக்கப்புக்கு நான் எடுக்கிறது எல்லே கேலோட ஐவேரி கலர் எடுத்து தான் நான் கண்ணுக்கு கன்சீலாக யூஸ் பண்ணுறேன். எப்பவுமே கன்சீல் போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அந்த பிளெண்டிங் வந்து கடகடன்னு பண்ணலைன்னா அது அங்கங்கே திட்டு திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் எல்லைகள் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால் முடிஞ்ச ஒரு சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி செட் பண்ண பிறகு நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பண்ணுற ஐ மேக்கப் வந்து நல்லா ஒரு ஒரு பிரைட்டாக இருக்கும், அவங்க ஸ்கின்னோட ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னு நீங்கள் வந்து பவுடர் செட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற கலர் ஒரு மாதிரி இருக்கும், வரது ஒரு கலராக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேஸை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். நான் மார்னிங் முகூர்த்தம்ன்றதுனால நான் கண்டிப்பாக நான் கை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ரஷில் வந்து பேஸ் கொடுத்துட்டு ஷிம்மரி ஷேட்க்கு நான் கை தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரோஸ் கோல்டு பேலட் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், யூடா பியூட்டியோட ரோஸ் கோல்டு பேலட். அண்ட் வந்து லைனர் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஜெல் லைனர் தான் எடுத்திருக்கேன். ஜெல் லைனர் நான் ஃபார் அவர் 52 எடுத்திருக்கேன். எல்லா ஜெல் லைனரும் நல்லா தான் இருக்கும். ஜெல் லைனரில் மெபிலின் சூப்பராக இருக்கும், அண்டு பிஏசி நல்லாயிருக்கும், அண்ட் வந்து இங்க்லாட் இன்னும் சூப்பராக இருக்கும். இருந்தாலும் லோ காஸ்ட்லேயே இதுவே பெஸ்ட்டாக இருக்குது. இங்க்லாட் வேணுனாலும் நீங்கள் அதை எடுத்து வாங்கிக்கலாம். இப்போ ஐப்ரோ சாரி லைனர் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள். எடுத்தவொடனே ஸ்டார்டிங் பிளேஸ்லேருந்து ட்ரா பண்ணாமல் சென்டர்லேருந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு லுக் வந்து கிடைக்கும். இப்போ ஐலைனர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள் எந்த அளவு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோன்றத. நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்காரா தான் அப்ளை பண்ண போகிறோம். அவங்க மார்னிங் லுக்குக்கு வந்து அவங்க என்னென்னா லென்ஸும் வேண்டான்ட்டாங்க, ஐலாஷஸும் வேண்டான்ட்டாங்க. என்னென்ன புகை இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும் அப்படின்னாங்க. இருந்தாலும் நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணேன், அவங்க வந்து வேண்டாம், நைட்டே நல்லா இருந்தது, எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி. அவங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்ததுனால சிலதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறது நம்ம கேட்குற மாதிரி இருந்தது. அவங்க லென்ஸ் ஐலாஷஸ் வைக்காமையே ரொம்ப பியூட்டியாக இருந்தாங்க. நைட்டு அதை விட ரொம்ப ஒரு ஏஞ்சல் லுக் இருந்தாங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டேன். இவங்களோட ரிசப்ஷன் லுக் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்களாம் போய் செக் பண்ணுங்கள். நான் அது வந்து கார்டில் வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ ஐப்ரோக்கு நான் மெஸ்க்லாரியோட பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த ப்ரஷ் கோம்பு இருக்குல்ல, அதை வச்சு நல்லா நீங்கள் கோம் பண்ணாவே உங்களுக்கு ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான பொசிஷனில் உங்களுக்கு போய் செட் ஆகிடும். அப்போ நீங்கள் பண்ணுற ஐப்ரோ வந்து ஒரு நேச்சரான லுக்காக உங்களுக்கு தெரியும். எப்பயுமே மேக்கப் பண்ணும்போது கிளைண்ட்டு வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். கிளைண்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மேக்கப் சீக்கிரமாகவும் முடிக்க முடியும். அந்த விஷயத்தில் அதிதி வந்து ரொம்ப
எப்படி சொல்ற ரொம்ப ஃப்ரெண்ட்லின்றதை விட இந்த சப்போர்ட் பண்ணது எனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் டைம் மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மார்னிங் வந்து ஷார்ட் பீரியடாக இருந்தது. இருந்தாலும் அவங்க சொன்ன டைம்குள்ளே நம்ம முடித்தாச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கன்சீல் பண்ணிகிட்ருக்கோம். கன்சீலுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து D5 தான். தர்மாவோட கன்சீல்லேருந்து D5 எடுத்திருக்கேன். D5 எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஃபவுண்டேஷன் நான் போட போகிறேன். இப்போ கண்ணுக்கீழையும் நான் வந்து D5 யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்ணுக்கீழே இவங்களுக்கு லைட் ரொம்ப கருவளையம் இல்லைனாலும் அதனால் கண்ணுக்கீழே நம்ம கன்சீல் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். நான் அதுக்காக தான் D5 எடுத்திருக்கேன். D5 வந்து இவங்களோட ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருந்தது. அவங்க முகூர்த்த டைம்குள்ளே நம்ம சீக்கிரம் கொடுக்கணும். அதனால் ரொம்ப இதெல்லாம் பார்த்துட்டு இல்லாமல் உங்களோட ஒர்க்கை வந்து சீக்கிரமாக முடிக்கணும். அது மட்டும் பாருங்கள். ஆனால் அதில் ப்ரொஃபஷ்னலிஷமாக பண்ணியிருக்கணும். ப்ரொஃபஷ்னலாக அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்காக நம்ம வந்து பொறுமையாக ட்ரா பண்ணிக்கிட்டால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷனில் மேக் NC42 தான் நான் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு மார்னிங் பண்ணதும் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான், ஈவினிங் பண்ணதும் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் தான் பண்ணியிருக்கு. இப்போ NC40 வச்சு நான் ஃபுல் ஃபேஸ்க்கும் நல்லா அவங்க ஃபேஸில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவுடருக்கு நல்ல ஆராமஸ்ஃபியர் பவுடர் வச்சு அவங்க ஃபேஸில் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன். சேம் ப்ரஷ் வச்சு நான் கண் கீழேயும் அவங்களோட ஃபவுண்டேஷனையும் அந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கினேன். அண்ட் ஃபைனலாக பாருங்கள் லாரா மெர்சியர் பவுடர் வச்சு அவங்க ஃபேஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே கண்ணு கீழே தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா சீக்கிரமாக லைன்ஸ் விழுந்துடும். கண்ணு கீழே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண உடனேயே கண்ணு கீழே வந்து பவுடர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் ஃபேஸ் ஃபுல்லாக பவுடரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப் வந்து நான் மேலே கண்ணுக்கு மேலே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ கண்ணு கீழே இருக்கிற ஒர்க் பண்ணணும் இல்லையா, அந்த ஒர்க்கு வந்து எப்பயுமே நான் வந்து பவுடர்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் நான் கண்ணு கீழே ஒர்க் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது என்னென்னா நமக்கு வந்து ஐ மேக்கப் இன்னும் நல்லா அழகாக காட்டும். சிலர் என்ன பண்ணுறாங்க, காஜல் மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க. அது அவங்கவுங்க ஸ்டைலு. எனக்கு கீழே கண்ணு கீழேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணும்போது எனக்கு அந்த கண் வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அவங்களோட கண்ணும் கொஞ்சம் என்லாஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக அழகாக தெரியும் போது நம்மளோட மேக்கப் வந்து இன்னும் நல்லா அழகாக தூக்கி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காதீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட இன்ஸ்டா பேஜோட ஐடியும் சேம் கிரிஜாஸ் யூனிக் தான். மறக்காமல் இன்ஸ்டாவோடைய பேஜும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து அதிகம், 35,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஆனால் என்னோடய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜையும் போய் கொஞ்சம் செக் பண்ணி கண்டிப்பாக இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு எப்படி யூடியூபுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டா பேஜுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ லைனர் நம்ம போட்டாச்சு. ஐ மேக்கப் கீழே வந்து கண்ணு கீழே இருக்கிற ஐ மேக்கப் முடித்தாச்சு. இப்போ அவங்க கண்ணு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அண்ட் வந்து லிப்புக்கு, லிப் எப்பயுமே நம்ம லைனர் போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணோன்னாவே நம்ம லிப்பை வந்து லிப்ஸ்டிக் வந்து ஸ்மஜ் ஆகாமல் அழகாக நல்லாயிருக்கும், லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். நான் இதுக்கு வந்து ஜஸ்ட் கோல்டு பேலட் வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி. ரீசன்ட் டைமில் வந்து ஜஸ்ட் கோல்டு வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால சரி வாங்கி பார்க்கலாம், ப்ராக்டிஸ் செக்ஷனுக்குலாம் நல்லாயிருக்குமேன்ட்டு வாங்கினேன். உண்மையுமே நல்லாயிருக்கு. ஜஸ்ட் கோல்டு வந்து ஒரு எப்படி லாங் ஸ்டேவாகவும் இருக்குது, சீக்கிரமாக பிளெண்ட் ஆகிடுது, ஒரு ட்ரைனஸ்லாம் கொடுக்கல லிப்பில், ரொம்ப அழகாக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், நான் கூட உங்களுக்கு வாங்கி தரேன். உங்களுக்கு ஷிப்பிங் கூட பண்ணி கொடுப்போம். ஏன்னா இது ஆன்லைனில் கிடைக்காது இந்த பிராண்டு. அப்படி உங்களுக்கு தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் வந்து கொரியர் கூட பண்ணித்தரேன். ஃபைனலாக லிப்ஸ்டிக் ஒர்க் முடித்தாச்சு. முடிச்சுட்டு நம்ம கான்டோர், ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் பண்ணி முடிச்சுட்டு மேக்கப் ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மேக்கப் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் லுக் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே பிளெண்ட் ஆகி இருக்கும்.
எப்பயுமே மேக்கப் வந்து அவங்க ஸ்கின்னை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அவங்க ஸ்கின்னை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் ஃபைனலாக நம்ம போடுற ஃபவுண்டேஷன் எப்பயுமே அவங்க ஸ்கின்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு டோன் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களோட மேக்கப்பும் அவங்களோட ஸ்கின் டோனோடு அப்படியே மிங்கிளாகி அழகாக தெரியும். நீங்கள் அவங்க ஸ்கின் கலரில் போட்டாலும் அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அப்படியே ஈவன் டோனை காட்டிடும், லைட்டாக ஒரு டோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக ப்ளஷ் பண்ணியாச்சு அண்ட் வந்து ஹைலைட்டரும் போட்டாச்சு. இப்போ அவங்களோட லுக் பாருங்கள். எப்பயுமே நம்ம வந்து ஹைலைட்டர்லாம் மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் மைல்டாக போடுங்க, ஈவினிங் பண்ணுற மாதிரியே மார்னிங்கும் பண்ணிடாதீங்க, அது வந்து அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. மார்னிங் மோஸ்ட்லி நீங்கள் முடிஞ்ச வரையும் மேட்டில் கொடுங்க. இப்போ அவங்க மேக்கப் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அவங்களோட லுக் எப்படி இருக்குன்றத பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. அண்டு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை வந்து சொன்னீங்கன்னா நம்மளோட வியூஸும் அதிகமாகும், எனக்கும் வந்து ரொம்ப பூஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாஸஸும் அண்ட் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ நம்மளோட கிரிஜாஸ் யூனிக்கில் விலாகும் ஆட் பண்ணியிருக்கோம், விலாக் வீடியோஸும். அதில் வந்து எல்லாமே வரும், ஃபுட்டு வரும் அண்ட் வந்து ஜுவல்லரிஸ் பற்றி வரும், அப்புறம் ஹோம் டெக்கரேஷன் வீடியோஸ் வரும் அண்டு எல்லா ஐட்டமும் நம்மளோட ஒரு லேடிஸ் சம்மந்தப்பட்டது என்னென்னவோ அது எல்லாமே அந்த வீடியோவில் வரும். அதனால் நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃபை இதுவும் வந்து நான் இதுக்கப்புறம் கொடுக்கலான்ட்ருக்கேன். எப்படி நம்ம மேக்கப் வீடியோ சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த விலாக் வீடியோவையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இந்தளவு வந்திருக்கேன். இந்த சப்போர்ட் வந்து இனி இன்னும் டபுளாக ஆகும்ன்ட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஸோ மச். இப்போது இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.